எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எதுவும் சமையலை பற்றி பார்க்க போகிறதில்ல, எறாவை எப்படி க்ளீன் பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு கிலோ எறாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதாவது குளிக்க வச்சுருக்கேன். உரிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி எறாவை வாஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். பாருங்கள், ஆட ஆரம்பிச்சிருச்சு எறா, நம்ம உரிக்க ஆரம்பிச்சிடலாம். தலையை வந்து ஃபஸ்ட்டு கிள்ளிக்கலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எறா வந்துடும், தலை ஈஸியாக வந்துடும். அது பக்கம் கீழே பார்த்திங்களா, கால் மாதிரி இருக்கும். அந்த காலெல்லாம் பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இருக்க ஷெல், அதாவது அந்த தோல் மாதிரி இருக்கிறது வந்துடும். அப்புறம் அந்த வாலை பிடிச்சி எடுத்திங்கன்னா மொத்த தோலும் கையோடு வந்துடும். இப்போது அந்த முதுகு பக்கம் இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ஆக்சுவலாக அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அதை எடுத்துடணும். கண்டிப்பாக எல்லாம் எடுத்துருங்க. அதேமாதிரி அடிப்பக்கம் நம்ம கால் இருந்து பிச்சோம் இல்லையா, அந்த பக்கமும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஒரு லைன் தெரியுது பாருங்கள். இது வந்து முதுகு பக்கம், இது வந்து கால் பிச்ச இடம், அங்கே ஒரு பிளாக் தெரியுது. அதையும் கொஞ்சம் சுரண்டி எடுங்க, இல்லைனா கத்தியை வச்சு கூட கீறிக்கலாம். இது கையில் சுரண்டினாவே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சுரண்டிங்கன்னா அந்த இது ஃபுல்லாக நம்ம கையில் வந்துடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் போட்டுக்க வேண்டியதுதான். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது முதுகு பகுதி தலம் எடுத்தோம் இல்லையா, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டனால உள்ளே எதுவும் இல்லை. சப்போஸ் வரலன்னா நம்ம இந்தமாதிரி கத்தி வச்சு தாங்க நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த நரம்பெல்லாம். எப்படி பண்ணுறதுன்னு திருப்பி பார்க்கலாம். தலையை ஃபஸ்ட்டு கிள்ளிக்கணும், அப்புறம் அந்த காலெல்லாம் பிச்சோம்னா தோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் வாழை பிடிச்சி இழுக்கணும். அப்புறம் அந்த நரம்பு பகுதி எடுத்துக்கோங்க, மேலேருந்து முதுகுலேருந்து எடுத்துக்கோங்க. அதேமாதிரி வயிற்றில் இருக்கிறது சுரண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு எறாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவோங்க. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது எறா உரிக்கிறது தான், ரொம்ப ஜாலியாக இருக்கும் உரிக்கும் போது. நமக்கு ஒரு டாக்டர் ஃபீலிங் வரும்னா பார்த்துக்கோங்களேன். பாருங்கள், ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. எப்படி இருக்க எறாக்கு நம்ம எப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோன்றது காமிச்சிருக்கோம். இப்படி இருக்க எறாக்கு தான் இவ்வளோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில எறாக்கு வந்து அந்த நரம்பு வந்து தலையை பிச்சோன்னே எடுக்க முடியாமல் போயிடும். சில எறங்களுக்கு மட்டும்தான் பாருங்கள் இதில் எடுக்க முடியல. அப்படி இருக்கும் போது நம்ம கத்தியை வச்சு முதுகு பகுதியில் கட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அந்த நரம்பு பாருங்களேன் அந்த உடம்போடு ஒட்டி இருக்கும். அதை அப்படியே லைட்டாக கொஞ்சம் விளக்கிட்டு எடுத்திங்கன்னா அந்த நரம்பு வந்துடும் கையோடு. அதே மாதிரி திருப்பி அந்த கால் பகுதியில் இருக்க அந்த இதையும் எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு கத்தி அவ்வளோ தேவைப்படாது, சுரண்டி எடுத்தாவே வந்துடும். பாருங்கள், ஒரு கிலோ எறாய் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதோட ரெசிபி அடுத்ததில் வீடியோவில் வரும். மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.